தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஒரு வீடியோ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ, அதாவது நேற்று நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் அப்ளிகேஷன் வந்து ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருப்பீங்க. நமக்கு வருகின்ற 10ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் சொன்னாங்க. அக்டோபர் 1 அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாமே அதில் நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டாவது, ஃபேஸ் 1 வந்து நீங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. கூடவே இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிற விஷயமே என்ன அப்படின்னா, அப்படி நீங்கள் அந்த மாற்றங்களை செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து மாணவர்கள் சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்ற சில சந்தேகங்களுக்கு உண்டான விடைகள் தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது. எல்லாருக்குமே பொதுவான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற விஷயமும் அதுதான். என்னென்னா, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்பொழுதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் பாஸ்வேர்டு முக்கியமாக நீங்கள் கொடுத்து உள்ளே போகிறீங்க இல்லையா. அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகும்பொழுது கம்பல்சரி வந்து அது நீங்கள் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். காமனான விஷயம். ஆனால் இந்த ஓடிபி கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்க்கு அப்புறமும் கூட நிறைய பேருக்கு வரலை அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. சார், ஓடிபி வரலை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, ஓடிபி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அதிகபட்சம் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே கம்பல்சரி வரும். இது எப்பப்பெல்லாம் வராது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் தப்பாக இருந்தால் வந்திருக்காது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது ஃபோன் நம்பர் ஏதாவது தவறுதலாக கொடுத்துருந்தீங்கன்னா வராது. அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருந்தது உங்கள் மொபைலில் அப்படின்னு சொன்னாலும் வராது. சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்லாம் பண்ணாமல் இருப்பாங்க, அவுட் கோயிங் ஏதாவது கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது இருந்தது உங்கள் மொபைலில் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகாது. ஃபஸ்ட்டு எல்லாமே சரியாக இருக்குது, ஆனாலும் எனக்கு ஓடிபி வரலை, நான் என்ன செய்கிறதுன்னா, யூ கேன் செக் யுவர் இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடியை கம்பல்சரி நீங்கள் செக் பண்ண, உங்கள் மெயில் ஐடியை செக் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அதுலேயும் ஓடிபி வரும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, அதுலேயும் வரும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. அவங்க சைட்லேருந்து ப்ராப்ளம் எதுவும் கிடையாது அப்படின்றத தெளிவாகவும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம சைட்லேருந்து பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் இதை மட்டும் பார்த்துக்குங்க. யாராவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்காமல் இருந்தீங்கன்னா அதை கம்பல்சரி முடிச்சிருங்க. அதுக்காக தான் மெயினாக சொல்கிறது. சரி, இந்த ஓடிபி இஷ்யூ வந்து முடிஞ்சுது. அடுத்தது வந்து கரெக்ஷன் விண்டோவில் உள்ளே போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களோட மேல், அதாவது ஜெண்டர் இருக்கு இல்லையா, மேல் ஃபீமேல், இதை நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓபிசி, நான் கிரிமி லேயர், கிரிமி லேயர், இந்த மாதிரி விஷயங்கள், ஓபிசியாக என்னன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது தவறுகள் ஏதாவது செஞ்சுருந்தீங்க ஃபேஸ் 1 அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். அப்படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்பொழுது அதில் மேண்டட்ரி அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும், கம்பல்சரி இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. அது என்னென்ன, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th mark sheet மார்க் டீட்டெயில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த 10th மார்க் டீட்டெயில் எல்லாருக்கிட்டமே இருக்கும், கம்பல்சரி அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஆனால் +1 பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கம்பல்சரி +1 டீட்டெயில், அது ஏன்னா சில குரூப் ஆஃப் மாணவர்களுக்கு +1 எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் பப்ளிக் எக்ஸாம், சில குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, அதாவது அது +1 மார்க் ஷீட்டும் கையில் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் என்ன பண்ணுறதுன்றதுனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, +1 டேட்டெயில் இங்கே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்பல்சரி எதை கொடுக்க சொல்கிறாங்க, 10th டேட்டெயில் கம்பல்சரி கொடுக்கணும் ரைட்டுங்களா. சரி, அடுத்தது இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதும்போது பபுள் ஷீட் பண்ணும்பொழுது உங்கள் புக்லெட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த புக்லெட்டோட நம்பர் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணும்பொழுது, அந்த பபுள் ஷீட் பண்ணும்பொழுது அங்கே 2 இருந்ததுன்னா மேபி வந்து 2 பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பர் ஏதாவது நீங்கள் பபுள் ஷீட் பண்ணியிருப்பீங்க, அல்லது தவறுகள் ஏதாவது செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா, ஸோ இது வந்து லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். எது மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் எக்ஸாம் நம்பரே நீங்கள் பண்ணலைன்னா ஓகே தவறு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாமே செஞ்சுருக்கீங்க, எல்லாமே கரெக்டு, உங்கள் அந்த கோட் நம்பர், அந்த புக்லெட்டுக்குரிய ஆன்சர், அந்த நம்பரை மட்டும் நீங்கள் தவறுதலாக ஏதாவது ஒன்று வந்து தவறுதலாக பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு இதனால் எதாவது பாதிப்பு வரும்னா அது நிச்சயமாக வராதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தைரியமாக இருங்க ரைட்டுங்களா. அந்தளவுக்குலாம் வந்து நம்மளை ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க என்டிஏவை பொறுத்த வரைக்கும், அந்த விஷயங்கள் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் இவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது கட்டும்பொழுது பணத்தை வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணியிருப்பாங்க, பே பண்ணி ஆப்ஷனுக்கு உள்ளே போகும்பொழுது இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகியிருக்கும், ஆனால் பணம் அங்கே போய் சேராது.
அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கலாம். அல்லது பணம் போய் சேர்ந்துருக்கும், இவங்களுக்கு வந்து செகண்ட் டைமாக திரும்ப பணம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நெட்ஒர்க் இஷ்யூனால் டபுள் த பேமெண்ட்டை அங்கே கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஃபஸ்ட்டுக்கு போயிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாமலே செகண்ட் பேமெண்ட்டும் கட்டியிருப்பாங்க. சரி, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுதான் டூப்ளிகேட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேமெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. என்டிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. பட் இட் இல் டேக் மோர் டைம், ஸோ உங்களுக்கு மோர் டேஸ் வந்து நிறைய டைம் இருக்குது. இந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களோட காசு கண்டிப்பாக அவங்க வச்சுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டு உங்களுடைய நெட் பேங்கிங்கிலிருந்து நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நெட் பேங்கிங்க்கோ அல்லது உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக உள்ள வந்துடும் அந்த டூப்ளிகேட் அமௌண்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி பணத்தை கட்டியிருப்பாங்க. அங்கே பணம் கூட அந்த இன்டர்நெட் சென்டரில் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை பே பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட் பேரண்ட் வந்து இவங்க பாக்கெட் மணி எடுத்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை யாராவது இருந்தீங்கன்னா அந்த அப்படி டூப்ளிகேட் பேமெண்ட் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யாருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் ரிட்டர்ன் ஆகும்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி யாருடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து பணத்தை நீங்கள் கட்டினீங்களோ அந்த நெட் சென்டராக இருந்தாலும் காமன் சர்வீஸ் சென்டராக இருந்தாலும் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அது வந்துடும். அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப அந்த சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்தால். ரைட்டிங்களா, அது ஒரு விஷயம். அதான் இது டூப்ளிகேட் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் இது தான் மெயினாக இப்போ சொன்ன விஷயங்கள். ஸோ டாக்குமெண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டுமே செகண்ட் ஃபேஸுக்கு பண்ண தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபேஸுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. யாராவது சொன்னாங்கன்னா கேட்காதீங்க, தேவையே இல்லை. அதே போல் நம்மளோட டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் எங்கே சார் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கும் என்டிஏக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்டிஏன்றது எக்ஸாம் நடத்துகிற ஒரு பாடி, அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டாங்க, அவங்களுடைய கடமைகள் முடிஞ்சிருச்சு, திரும்ப எக்ஸாம் நடத்த போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் உச்சநீதிமன்றத்தில் திரும்ப ஒரு தீர்ப்பு வந்து இப்போ நடந்த 12ஆம் தேதி நடந்து முடிஞ்ச அந்த எக்ஸாம் தான் இறுதியானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. திரும்ப எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லை. நமக்கு இன்னும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆன்சர் ரிசல்ட் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வேலைகள் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், செக் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா, ஸோ திரும்ப எக்ஸாம் நடக்க போகிறது கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுதான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது யார் பண்ணுவாங்கன்னா எந்த கவுன்சிலிங், நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங் உள்ளே போகிறீங்க இல்லையா, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போகும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க தான் வந்து அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணுவாங்க. சார் நாங்கள் ஆன்லைனில் தானே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் காலேஜில் எந்த காலேஜில் போய் சேர்றீங்களோ அந்த காலேஜில் அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க. அதனால் என்டிஏ கோத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் அதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக ஹேண்டில் ஆகுங்க. நீங்கள் பயந்து சில விஷயங்களை செய்ய போனீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அது பயமாகவே முடியும், தவறுதலாகவும் முடியும். அதனால் தைரியமாக நீங்கள் எதிர்நோக்கி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செஞ்சீங்கன்னா வெற்றி என்பது என்றைக்குமே வெகு தூரம் இல்லை, இது வந்து தொட்டுவிடும் தூரம் தான் அப்படின்றது உங்களுக்கே புரியும். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.